சொல்லுங்க பிரம்மதேவா, உங்களுக்கு வாக்கு கொடுத்தபடியே உங்க வேண்டுதலை நிறைவேற்ற வந்திருக்கேன். இந்த மாதிரி எல்லா சக்திகளையும் கொண்ட ஒருவர் பார்த்து சில அதிசயங்களையும் பார்த்து உண்மை என்னன்னு நீ மறந்துட்ட. நீ என் பக்தன்னு எனக்கு தெரியும், நீ ரொம்ப நல்லவன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உனக்கு உண்மையை புரிய வைக்கிறதுக்கு இப்படி அதிசயங்களை பண்ண. இங்க பாருங்க பிரம்மதேவா, எத்தனையோ உலகத்துல இருக்கிற பிரம்ம தேவர்களை இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன். அதனால உன்னோட நிலைமையை நீ புரிஞ்சுக்கோ. எத்தனையோ ஆயிரம் உலகங்கள் இருக்கு, அதுல நீ பாத்துக்கிறது ஒரு உலகம் மட்டும்தான். நீதான் பெரியவன்னு நினைக்காத, உன்னோட சக்தி உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த உலகத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். மகாவிஷ்ணுவே, நான் தவறு செய்து விட்டேன். எதையும் புரிந்து கொள்ளாமல் தவறு இழைத்து விட்டேன். ஆயிரம் சூரியன்கள் கொண்ட உலகம் உங்களிடம் இருக்கிறது. ஆனால் பிருந்தாவனத்தில் இங்கு இருக்கக்கூடிய சாதாரண தங்களுடைய நண்பர்கள் தங்களின் அற்புதமான செயல்களை பார்த்து ஏன் ஆச்சரியப்படவில்லை? அவர்கள் எப்பொழுதும் தங்களை நண்பனாகத்தானே பார்க்கிறார்கள். அவங்களுடைய அன்பும் பாசமும் எப்பவும் உண்மையானது. நான் என்ன செஞ்சாலும் சரி, அவங்க எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அவங்க ரொம்ப பிடிக்கும். உன்ன மாதிரிய அறிவு புத்திசாலித்தனம் உள்ளவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்க முடியாது. என்ன புரிஞ்சுக்கணும்னா மனசுல அன்பும் பக்தியும் இருந்தா போதும். ஓ கிருஷ்ணா, அந்த மகாவிஷ்ணுவே தாங்கள் தான். பரம்பொருளே, தயை கூர்ந்து என்னை மன்னியுங்கள். இன்று தங்களின் உண்மையான சக்தி என்னவென்பதை தெரியப்படுத்திவிட்டீர்கள். அதனால் தங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.